பதினோராம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு ரத்து. ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கையை நடத்தலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. பாலிடெக்னிக் செமஸ்டர் தேர்வுக்கான கட்டணம் செலுத்த ஜூன் 14 தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சுற்றறிக்கை. மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன் கல்லணை கால்வாயை சீரமைக்க வேண்டும். காவிரி டெல்டா விவசாயிகள் கோரிக்கை. வனப்பகுதியில் ஓர் அங்குல நிலத்தை கூட ஆக்கிரமிக்க அனுமதிக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் 11 தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது. கடலோர மாவட்டங்களில் கனமழையும் சூறைக்காற்றும் வீசும் என வானிலை மையம் தகவல். நெல்லுக்கான அடிப்படை ஆதார விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 72 உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளதால் குவிண்டால் நெல்லுக்கு விலை ரூபாய் 1868 ரூபாய் 1940 அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 6 முக்கிய அமைப்புகளில் ஒன்றான சமூக பொருளாதார கவுன்சிலின் உறுப்பினராக 3 ஆண்டுகளுக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் 5G ஸ்பெக்ட்ரம் சேவையை வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற காணொலி அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் முதல் வாரத்தில் 22.53 பில்லியன் யூனிட்டுகளாக இருந்த மின் நுகர்வு இந்த ஆண்டின் ஜூன் முதல் வாரத்தில் 12.6% அதிகரித்துள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 14 பேர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்துள்ளார். சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் சிவபெருமானை சர்ச்சைக்குரிய வகையில் சித்தரித்த ஸ்டிக்கரை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து இன்ஸ்டாகிராம் நிறுவனம் வருத்தம் தெரிவித்து ஸ்டிக்கரை நீக்கியுள்ளது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் 2022 ஆண்டில் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவரான ஜிதின் பிரசாதா பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளது காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலர் பதவிக்கு ஆண்டோனியோ குட்டரஸ் பெயரை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மீண்டும் பரிந்துரை செய்துள்ளது. சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான கருத்துகளுக்கு அனுமதி அளிக்காத ட்விட்டர் பேஸ்புக் போன்ற நிறுவனங்களை உலக நாடுகள் தடை செய்ய வேண்டும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் 12 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து புதிய அரசை அமைப்பதற்கான நாடாளுமன்ற அனுமதிக்கான வாக்கெடுப்பு வரும் 14 தேதி நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கோஷியாமி தாமரா சித்தோல் என்ற 37 வயது பெண் ஒரே பிரசவத்தில் 7 ஆண் 3 பெண் என மொத்தம் 10 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். அனைவரும் நலமாக உள்ளனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளுக்கு அதிக விண்ணப்பங்கள் வந்தால் பள்ளிகளில் 10 வகுப்பு பாடத்தின் அடிப்படையில் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்தலாம் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 11 வகுப்புக்கு நுழைவுத் தேர்வு என்ற அறிவிப்பை திரும்பப் பெறுமாறு பலரும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று 11 வகுப்பு சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக
தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு சேர்க்கையை நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என தமிழக அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு நடப்பு செமஸ்டர் தேர்வுக்கான கட்டணம் செலுத்தும் அவகாசம் ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பு செமஸ்டர் தேர்வுக்கான கட்டணம் செலுத்த வேண்டிய கால அவகாசத்தை ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டித்து பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பு செமஸ்டருக்கான தேர்வு இம்மாத இறுதியில் ஆன்லைனில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்கள் பாடத்திற்கு 750 ரூபாயை 14ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தின் எல்லையான ஈச்சு விடுதி தொடங்கி நாகுடி அருகே உள்ள மும்பாலை வரை 56 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டுள்ள கல்லணை கால்வாய் மூலம் 28,000 ஏக்கர் பரப்பளவிலான பாசன வசதிகள் நேரடியாகவும் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் காவிரி நீரின் மூலமும் நிரப்பப்படும் ஏரி கண்மாய் நீரை நம்பிக்கை பாசனம் பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மேட்டூர் அணை குறித்த நேரத்தில் திறக்கப்படாததாலும் முறையாக தண்ணீர் வராததாலும் முப்போக சாகுபடியில் ஈடுபட்ட இம்மாவட்ட விவசாயிகள் ஒருபோக சாகுபடி செய்யக்கூட தண்ணீரின்றி தவித்தனர். இந்நிலையில்தான் மீண்டும் இந்த ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இது புதுக்கோட்டை மாவட்ட காவிரி கடைமடை பகுதி விவசாயிகளை ஒருபுறம் மகிழ்ச்சியடைய செய்தாலும் மறுபுறம் பிரதான கல்லணை கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாமல் சிதலமடைந்து காணப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் கால்வாய்களை சீரமைக்கவும் கடைமடை பகுதியில் எல்லை வரை தண்ணீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனப்பகுதியில் ஓர் அங்குல நிலத்தை கூட ஆக்கிரமிக்க அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் நீலகிரியில் அனுமதியின்றி கட்டப்படும் ரிசார்ட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆக்கிரமிப்புகளால் மரங்கள் வெட்டப்பட்டு இயற்கை எழில் பாதிக்கப்பட்டு நீரோடைகள் தடுக்கப்படுவதால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து புகார் அளித்தும் வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வனத்துறை அதிகாரி ஆகியோர் உடனடியாக நடுவட்டம் கிராமத்தில் ஆய்வு செய்து ஆக்கிரமிக்கப்பட்ட வனப்பகுதி நிலத்தை மீட்க வேண்டும் எனவும் இது சம்பந்தமாக வனத்துறை அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மேலும் தமிழகத்தில் ஓர் அங்குல வனப்பகுதி நிலத்தை கூட ஆக்கிரமிக்க அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வனப்பகுதியிலிருந்து தனியார் ரிசார்ட்டுக்கு தண்ணீர் எடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். வெப்பச்சலனம் காரணமாக மழை தொடரும் என தெரிவித்துள்ள சென்னை வானிலை மையம் வரும் 11ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகும் என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நகரில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 11ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாவதன் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தடுப்பூசிக்கான இணையதளமாக கோவின் இணையதள பக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் கொரோனா தடுப்பூசி தொடர்பான தகவல்கள் அடங்கியுள்ள நிலையில் ஹிந்தி, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட
9 பிராந்திய மொழிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் தமிழ் மொழி இடம்பெறாதது குறித்து பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இரு நாட்களில் மொழி பதிவேற்றம் செய்யப்படும் என மத்திய அரசு உறுதியளித்தது. இதையடுத்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் இன்று 12வது மொழியாக தமிழ் மொழியானது இணையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் தடுப்பூசி தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுகளை மக்கள் தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கு காலத்தில் மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது எனவும் ஊரடங்கு முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது கொண்டாட்டங்களுக்கான நேரம் அல்ல என தெரிவித்துள்ள நீதிமன்றம் இயல்பு நிலை திரும்பியது போல் காட்சியளிக்கிறது என வேதனை தெரிவித்துள்ளது. ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் 42 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த வணிக வளாகங்கள் குளிர்சாதன வசதியின்றி இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் படிப்படியாக மூடப்பட்டன. கொரோனா பரவல் குறைந்ததை அடுத்து மாநில அரசு பல்வேறு தளர்வுகள் அறிவித்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள வணிக வளாகங்கள் குளிர்சாதன வசதியின்றி திறக்கப்பட்டன. வணிக வளாகங்களில் உள்ள உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் உணவகங்களில் பார்சல் விநியோகம் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்குகள் திறக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கேள்விப்பட்டதில்லை. பாம்பே இல்லாத கடல் ஆழக்கடல் தான் இருக்கு. அட்லாண்டிக்கா ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படவுள்ள நிலையில் கள்ளணையில் பராமரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மேட்டூர் அணையில் திறக்கப்படும் தண்ணீர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த கல்லணைக்கு வந்து சேர்ந்ததும் வருகிற 16ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதிகளில் கல்லணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து கல்லணையில் மதகுகளை சரி செய்யும் பணி, வர்ணம் தீட்டும் பணி, தரைத்தளத்தை பலப்படுத்தும் பணி உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான சிறுகுன்றா, ஈட்டியார், சின்கோனா, பெரியக்கல்லார், சின்னக்கல்லார், சோலையார் போன்ற எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வால்பாறைக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வந்த மக்கள் மழையால் சிரமப்பட்டனர். திருவையாறை அடுத்த கீழ திருப்பந்துருத்தி பகுதியில் காவிரியிலிருந்து பிரியும் குடமுருட்டி ஆற்றின் திருத்துக்கால் வாய்க்கால் 800 ஏக்கர் பாசன பரப்பளவு கொண்டது. இது கல்லணையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குடமுருட்டி ஆற்றிலிருந்து பிரியும் இந்த வாய்க்காலின் மதகு பகுதி சரி செய்யப்படாததால் மதகை ஏற்றவோ இறக்கவோ முடியாத நிலை உள்ளது. மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் இந்த மதகு இன்னும் சீரமைக்கப்படவில்லை. மதகு ஆற்றிலிருந்து 10 அடி உயரத்தில் உள்ளதால் ஆற்றில் முழு கொள்ளளவு தண்ணீர் வந்தால் மட்டுமே வாய்க்காலில் ஏறும் நிலை உள்ளது. அப்படியே வாய்க்கால்களில் தண்ணீர் வந்தாலும் அதில் கோரை மண்டி கிடப்பதால் வயலுக்கு அந்த நீரை பாய்ச்ச முடியாத நிலை உள்ளது.
உடனடியாக மதகுகளை சரிசெய்து வாய்க்காலை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கண்டியூர் வாய்க்கால், சுங்காங்திடல் வாய்க்கால், ஆர்சுத்திப்பட்டு வடிகால் வாய்க்கால் ஆகியவற்றை உடனடியாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயத்தில் நாங்கள் கல்லடையிலேருந்து தலைமுறையான ஒரு 30 கிலோமீட்டர் உள்ள அந்த குடம்புத்தூர் ஆற்றுல திருத்துக்கால் வாய்க்கால் ஏச்சனல் இதுலேருந்து ஒரு 800 ஏக்கருக்கு மேலே நேரடியாக பாயணும். இந்த உள்ள பம்ப் செட்டெல்லாம் வந்து ரீசார்ஜ் ஆகணும். ஆனால் அந்த வாய்க்காலில் 10 வருஷமாக தண்ணி வரல, ஒரு சொட்டு கூட தண்ணி வரல, ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் 30 வளையிறவங்க 1 கூட ஒழுங்காக பண்ண முடியல. இந்த வாய்க்காலில் பாருங்கள், ஆறு கீழே இருக்குது, தண்ணி போகிற இந்த சில் லெவலுங்கிறது மேலே இருக்குது. இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா புதர் நாணல் புதர் மண்டி இருக்குது. தண்ணியே வர்ற பார்த்து ரொம்ப நாள் ஆனது மாதிரி தெரியுது. அரசு என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் இந்த ஆண்டு புலி விளைச்சல் அதிக அளவில் உள்ளது. சீசன் காலங்களில் சேலம் மாவட்டம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் புலியை மொத்தமாக கொள்முதல் செய்து இங்கு கொண்டு வந்து பதப்படுத்துவது வழக்கம். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட புலி இருப்பு வைக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்படும். தற்போது கொரோனா தொற்று பரவலாலும் ஊரடங்கினாலும் புலி பதப்படுத்தும் பணியில் ஈடுபட தொழிலாளர்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளி மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட கொட்டை புலி பதப்படுத்தப்படாமல் பெருமளவில் தேங்கியுள்ளது. இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புலி வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எரணம்பட்டி, லட்சுமி நாயக்கன்பட்டி, தம்மி நாயக்கன்பட்டி, சங்கராபுரம் போன்ற கிராமங்களில் ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் அவரைக்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த அவரைக்காய்களை கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்திற்கும் மதுரையில் உள்ள தென் மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைப்பது வழக்கம். தற்போது மஞ்சள் தேமல் நோயால் அவரைக்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நோயை கட்டுப்படுத்த தேவையான அறிவுரைகளையும் மருந்துகளையும் வழங்க வேண்டுமென வேளாண் துறை அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கார்மாங்குடியில் 40 ஏக்கர் பரப்பளவில் பெரிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரிக்கு பெளாந்துறை அணைக்கட்டிலிருந்து வரும் வாய்க்கால் மூலம் தண்ணீர் வரத்து வரும். இந்த வாய்க்கால் மற்றும் ஏரி தூர்ந்து போய் உள்ளது. இந்நிலையில் இந்த ஏரி நிரம்பி வடிகாலில் செல்லும் வாய்க்கால் தூர்வாரும் பணியை பொதுப்பணித்துறை நிர்வாகம் தொடங்கியது. இதுகுறித்து அறிந்த அப்பகுதி விவசாயிகள் ஏரிக்கு தண்ணீர் வரத்து கொடுக்கும் வாய்க்காலை தூர்வாராமல் வடிகால் வாய்க்காலை மட்டும் தூர்வாரினால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் குறையும் அபாய நிலை ஏற்படும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்க முயல்வதாக கூறிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் காவிரி பொன்னாற்று வாய்க்காலில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் ஸ்ரீ ரமேஷ் சந்த் மீனா அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூர்வாரும் பணிகளை வரும் 15ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 2ஆம் தளத்தில் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் மூச்சு பயிற்சி, யோகா உள்ளிட்டவை கற்றுத் தரப்படுகின்றன. மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் மருத்துவமனைக்கு வரும் வெளி மற்றும் உள் நோயாளிகள் பங்கேற்று பயனடைந்து வருகின்றனர். நோய் தொற்று காலத்தில் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தின் இத்தகைய முயற்சி பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வருவதால் வெளிநாடுகளில் இருந்து விடுமுறைக்கு வந்த தொழிலாளர்கள் திரும்ப செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பல்வேறு தொழில் செய்து வாழ்ந்து வரும் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போட்டுக் கொள்ள இயலாமல் தவித்து வருகின்றனர். குறித்த காலத்திற்குள் பணி திரும்பாவிட்டால் தங்களது பணி பறிபோகும் நிலை ஏற்படும் என அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசி தட்டுப்பாட்டை விரைவில் நீக்கி தடையின்றி தடுப்பூசி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்து தாழவாடி மலைப்பகுதி அமைந்துள்ளது. இந்நிலையில் தாழவாடி மலைப்பகுதியில் உள்ள பயணாபுரம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை கூட்டம்
அப்பகுதியில் உள்ள விவசாய விளை நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின. இதையடுத்து அப்பகுதி விவசாயிகள் ஒன்று சேர்ந்து காட்டு யானைகளை சத்தம் போட்டும் பட்டாசுகள் வெடித்தும் விரட்டினர். இதற்கிடையில் அப்பகுதியில் அகழிகள் வெட்டி யானைகள் வருவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஏலகிரி மலையில் 100,000 விதை பந்துகள் வீசப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தமிழக ஆந்திர எல்லை சோதனை சாவடி அருகே அமைந்துள்ள ஒரு சிறு கிராமம்தான் தும்பேரி. இங்கு சுமார் 500 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த கிராமம் மிகவும் எளில் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த கிராமத்தில் விதை பறவைகள் என்ற குழுவை ஆரம்பித்து அங்கன்வாடி முதல் கல்லூரி வரையிலான மாணவர்கள் ஒன்றிணைந்து விடுமுறை நாட்களில் வனத்தை காப்பதற்காக விதை பந்துகள் தயார் செய்தனர். இந்நிலையில் ஏலகிரி மலையில் உள்ள கரிக்குட்டை என்ற பகுதிக்கு சென்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தாங்கள் தயார் செய்த 100,000 விதை பந்துகளை வீசினர். மரம் வளர்ப்பும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என சிறுவர்கள் உறுதியுடன் இருப்பது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்த வருடம் கொரோனா பாதித்த 117 கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பான முறையில் பிரசவம் பார்க்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டு கொரோனா பாதித்த 400 கர்ப்பிணி பெண்களுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர்கள் முழு கவனம் செலுத்தி பிரசவம் பார்த்து அவர்களை குணப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பினர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகளுக்கான கொரோனா வார்டில் தற்போது 27 கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி எஸ்டேட் பகுதியில் கூலி வேலை பார்த்து வந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த 141 பேர் பொது முடக்கம் காரணமாக தனி வாகனம் மூலம் கர்நாடகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு கர்நாடகாவில் நுழைய அனுமதி அளிக்கப்படும் என்ற நிலையில் திம்பம் அருகே அவர்கள் இறக்கிவிடப்பட்டனர். இதையறிந்த அப்பகுதி மக்கள் கூலி தொழிலாளர்கள் 141 பேருக்கு உணவு வழங்கினர். பின்னர் அவர்கள் மாநில எல்லையான தாளவாடி முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களில் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் தாளவாடி சிகிச்சை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டெல்லியைச் சேர்ந்த 20 பேரை தனி வாகனத்தில் அனுப்பி வைக்க ஏற்பாடு நடந்து வரும் நிலையில் தொற்று இல்லாத 113 கர்நாடக தொழிலாளர்களுக்கு நெகட்டிவ் சான்றிதழ் வழங்கப்பட்டு அவர்கள் கர்நாடகாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள நல்லூர் ஊராட்சி எரங்காட்டுப்பாளையம் பகுதியில் 250 மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இப்பகுதி மக்களுக்கு பவானிசாகர் அணையிலிருந்து குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக பவானிசாகர் அணை குடிநீர் சீராக விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறி சத்தியமங்கலம் சாலையில் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பவானிசாகர் ஊராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மாணவர்கள் வந்து இப்போ வந்து இந்த லாக்டவுனில் வந்து மன உளைச்சலில் இருக்காங்க. ஏன்னா அவங்களால வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பல ப்ராப்ளங்களை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில் போக முடியல, நண்பர்களோடு இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சார், நீட் அண்ட் ஜெய் வந்து தேர்வுகள் வந்து கண்டிப்பாக தேவை சார் இப்போ இருக்க மாணவர்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே போட்டி போகிறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் மீன்ஸ் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான். நம்ம ஸ்டேட் பீப்புளுக்கு வந்து தனியாக ஒரு எக்ஸாம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மட்டும் வச்சு தான் நம்மளுக்கு வந்து தேர்வு நடத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து போட்டி போடணும்னா நீட் அண்ட் ஜெய் தேவை கண்டிப்பாக தேவை. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணா நல்லாயிருக்கும் சார். இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீட் தேர்வு அவ்வளோ அவசியம் இல்லை. அதனால் நீட் தேர்வு வேண்டியதுலேருந்து தான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நீட்டு தேர்வு பொதுவாக மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஒன்று தான் நினைக்கிறேன் சார். நல்லா படித்து இப்போ தயாரிப்பில் இருக்கிற மாணவர்கள் திடீர்னு நீட்டு தேர்வு இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த டயத்தில் மார்க் வேறு சரியாக ரைஸ் பண்ணாமல் எப்படி போடுறது என்னென்னு தெரிய ஒரே குழப்பத்தில் இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி இது என்ட்ரன்ஸ் வழியாக வழியாக இருந்தால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா தளத்தில் இருக்க மாணவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு
நல்ல ஒரு சாதகமாக தான் சார் இருக்கு. சார், நீட்டு மற்றும் ஜேஇ தேர்வுகள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான செயல். அது பெற்றோர் மற்றும் மாணவர்களை மிகவும் பாதிக்கிறது. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் நகரில் கொரோனா அச்சமின்றி பொதுமக்கள் சுற்றித் திரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். திண்டுக்கல் மெயின் ரோடு வெள்ளை விநாயகர் கோவில் அருகே கொரோனா அசுரன் போன்ற உருவ பொம்மையை அமைத்து அதனை சுற்றி பல பேர் உயிரிழந்து கிடப்பது போல சித்தரித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோர தாண்டவம் ஆடும் கொரோனாவின் கொட்டத்தை அடக்க அனைவரும் தடுப்பூசி போடுவோம் என்ற வாசகத்தையும் வைத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சார்பாக 19 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் திருவள்ளூர், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, ஆவடி ஆகிய வட்டங்களின் பல்வேறு பணியிடங்களுக்கான நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதற்கான நியமன ஆணைகளை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வழங்கினார். தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லும் NH-45B நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை கனரக வாகனங்கள், இருசக்கர வாகனம், பேருந்து, சுற்றுலா வண்டிகள் என ஓயாது வாகன போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கும் முக்கிய சாலையாக விளங்கி வருகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையின் தற்போதைய நிலை பராமரிப்பு இன்றி குண்டும் குழியுமாக வாகன ஓட்டிகளின் உயிருக்கு உலை வைக்கக்கூடிய அளவுக்கு மோசமாகியுள்ளது. அதேபோல் இந்த சாலைக்கு அருகில் பக்க துணையாய் போடப்பட்டிருக்கும் அணுகு சாலைகளின் நிலையும் அதே மாதிரி உள்ளதாக அங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அருகே உள்ள ரயில்வே மேம்பாலம் சரியான பராமரிப்பு இல்லாததால் கரடுமுரடாக காணப்படுகிறது. இவற்றையும் சரி செய்து தருமாறு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் குடித்தரை தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் ஒரு ஆந்தை பறக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த ஆந்தையை காக்கைகள் துரத்தியதால் அங்கிருந்த ஒரு காரின் கீழ் சென்று தன்னை பாதுகாத்தது. இதை பார்த்த வாடகை ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள் ஆந்தையை மீட்டு களியல் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் வரும் வரை ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்த அந்த ஆந்தையை பலர் பார்த்து புகைப்படங்களை எடுத்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் வாகனம் மற்றும் மருத்துவ அவசர தேவைக்காக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வந்த குட்டியுடன் கூடிய காட்டு யானைகள் அவ்வழியாக வந்த வாகனங்களை நோக்கி எதிரே வந்தன. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். எனவே வனத்துறையினர் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 3 சமையல் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அன்னதான திட்டத்தின் கீழ் ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவில், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், கண்ணனூர் மாரியம்மன் கோவில், கருவள்ளி சின்ன திருப்பதி, பிரசன்ன வெங்கட்ராம சுவாமி கோவில் என 4 கோவில்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள், அவர்களுக்கு துணையாக இருக்கும் உறவினர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இந்த உணவுப் பொட்டலங்கள் தினமும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் மேச்சேரியிலிருந்து தொப்பூர் வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பழுதடைந்து மோசமான நிலையில் காணப்படுகிறது. பெரும் எண்ணிக்கையில் வாகனங்கள் சென்று வரும் இந்த சாலையில் சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பழுதடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் அந்த பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். Yeah.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கொரோனா விழிப்புணர்வு குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை, தேசிய பரவு நோயியல் ஆகியவற்றுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் இந்த பயிற்சி முகாமை நடத்துகிறது. மாவட்ட ஆட்சியர் வி ஜெயச்சந்திர பானுரெட்டி, ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒய் பிரகாஷ், முன்னாள் எம்எல்ஏ எஸ் ஏ சத்யா உள்ளிட்டோர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்றனர். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் 2,50,000 தொழிலாளர்களுக்கும் விரைவில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பெருமாள் கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான கூலி தொழிலாளி பாலகிருஷ்ணன் என்பவர் ராசிங்கபுரம் அருகே 100 அடி ஆழக்கிணற்றில் பக்கவாட்டு பகுதிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பாலகிருஷ்ணன் அந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். சுமார் 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் தண்ணீர் இல்லாத நிலையில் உள்ளே விழுந்த பாலகிருஷ்ணன் படுகாயத்துடன் உயிருக்கு போராடினார். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வெளி மாநிலங்களில் இருந்து மதுபானங்கள் கடத்தி வரப்படுவதை தடுக்க திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. தாராபுரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் மடத்துக்குளம் போலீசாருடன் இணைந்து கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு பகலாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சோதனையின்போது கர்நாடக மாநில மதுபாட்டில்கள் அத்தியாவசியப் பொருட்களுக்கு மத்தியில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 140 மதுபாட்டில்களையும் 15 லிட்டர் பணங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது இதுவரை 17 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் கடந்த 42 நாட்களுக்கு பிறகு மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. இதனால் மது அருந்துபவர்கள் புதுவை மாநிலத்திற்கு சென்று மது வாங்கிக் கொண்டு மீண்டும் கடலூருக்கு வருகின்றனர். இதனை தடுக்க கடலூருக்கு வரும் சாலைகள் அனைத்தும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் புதுவை மாநிலத்திற்கு வாகனங்களில் செல்வதை தவிர்த்து சிலர் ஆற்றின் வழியே நடந்தே சென்று மதுபானங்களை வாங்கி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. சீர்காழி அருகே மேலச்சாலை, கீழச்சாலை, திருவாலி, புதுத்துறை, திருநகரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. போதிய பராமரிப்பு இல்லாமல் மின்கம்பிகள் அறுந்தாலும் மின்கம்பங்கள் உடைந்தாலும் பல இடங்களில் மின்சாரம் தடைபட்டுள்ளது. மின்கம்பங்களை விரைவில் சீரமைத்து மின் விநியோகத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்குமாறு மின் விநியோகத்துறையினருக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக மாநிலம் முழுவதும் தடுப்பூசி போடுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு பொதுமக்களின் வரத்து 90% குறைந்தது. தடுப்பூசிக்காக வந்த சிலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தடுப்பூசிக்கு பொதுமக்கள் வராத காரணத்தாலும் கொரோனா நோயாளிகளும் குறைந்து வருகின்ற காரணத்தாலும் போச்சம்பள்ளி மருத்துவமனை வெறிச்சோடி காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தியநாதபுரம் கிராமத்தில் குமரேசன் என்பவரின் நிலத்தில் வளர்ந்து காய்ந்து கிடந்த செடி கொடிகளை அகற்ற தீ வைத்துள்ளனர். அப்போது காற்றின் வேகத்தில் தீப்பொறிகள் பறந்து அருகில் இருந்த பனை மரத்தில் தீப்பிடித்தது. காற்றின் வேகத்தால் அடுத்தடுத்த மரங்களுக்கும் தீ பரவியது. இதனால் 8 பனைமரங்கள் எரிந்து கருகின. மரங்கள் தீப்பிடித்த வயல் பகுதிக்கு தீயணைப்பு வாகனம் செல்ல முடியாததால் மரங்கள் முற்றிலும் கருகின. சென்னை அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரம் பகுதியில் அதிகாலை தனது நாயுடன் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை கொரட்டூர் கெனால் சாலை, கடப்பா சாலை, கொரட்டூர் அக்ரஹாரம், அம்பத்தூர் சர்வீஸ் சாலை, விஜயலட்சுமிபுரம் உள்ளிட்ட இடங்களில் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணை கத்தியால் தாக்க முயற்சி செய்தபோது வளர்ப்பு நாய் வழிப்பறி கும்பலிடமிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமிருந்து 4 சவரன் தங்க நகைகள் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி செம்மனாரி ஆதிவாசி கிராமத்தில் வசித்து வருபவர் ராஜ்குமார். அருகில் உள்ள தாளமக்கை கோவிலுக்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பி வரும்போது புதரில் மறைந்திருந்த காட்டு யானை அவரை தாக்கியுள்ளது. இதில் தலை இடுப்பு பகுதிகளில் பலத்த காயமடைந்த ராஜ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ராஜ்குமாரின் குடும்பத்திற்கு முதற்கட்ட இழப்பீடாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயின் மலைத்தாழ் பாச்சேரி கிராம ஓடை பகுதியில் இருந்த 600 லிட்டர் சாராய ஊரலை கொட்டி அழித்த போலீசார் அதை தயார் செய்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரை கைது செய்தனர். இதனிடையே திருக்கோவிலூர் அடுத்த பள்ளிசந்தல் கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த ஐயர் என்பவரை மணலூர்பேட்டை போலீசார் கைது செய்து 10 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஊஞ்சக்கோரை கிராமத்தில் கள்ளச்சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக மேட்டூர் மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்பொழுது கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 20 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டபோது கோவிந்தனின் மனைவி சாந்தி, மகன் தனுஷ் ஆகியோர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கள்ளச்சாராயத்தை போலீசார் மீது ஊற்றி தீ வைத்து எரித்து விடுவேன் என மிரட்டியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் குளத்தூர் போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது கோவிந்தன் குடும்பத்தார் தலைமறைவாகியுள்ளனர். தொடர்ந்து போலீசார் மூவரையும் தேடி வருகின்றனர். கோவை பி கே புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவரது 16 வயது மகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு கல்லூரிக்கு சென்ற அவர் காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தற்போது ஆந்திராவில் இருப்பதாக காணாமல் போன சிறுமியிடம் இருந்து செல்போனுக்கு அழைப்பு வந்ததாகவும் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்ற இளைஞர் மகளை கடத்தி சென்று விட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையரிடம் விஜயலட்சுமி புகார் மனு கொடுத்துள்ளார். ராமநாதபுரம் அருகே காட்டூர் அணையில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கேணிக்கரை போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சக்தி, அவரது தந்தை மகாராஜன் ஆகியோர் யூடியூப் பார்த்து குக்கரில் சாராயம் காய்ச்சிக் கொண்டிருந்தனர். இதில் சக்தி பிடிபட்டார். தப்பி ஓடிய தந்தை மகாராஜனை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி அருகே மொரப்பூர் பிரிவு ரோட்டில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஆனந்தூரிலிருந்து கல்லாவி நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 200 மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் வாகனத்தை ஓட்டி வந்த நபர் புதூர் புங்கனை கிராமத்தைச் சேர்ந்த தர்மபுரி என்பவர் என தெரியவந்தது. 200 மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்யப்பட்டு தர்மதுரையை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மங்களகுன்று பகுதியில் செல்வகுமார் என்பவரின் வீட்டில் கள்ளச்சாயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக குளச்சல் தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நடத்திய சோதனையில் அவரது வீட்டில் சாராயம் காய்ச்ச வைத்திருந்த 60 லிட்டர் ஊரல் பறிமுதல் செய்யப்பட்டது. செல்வகுமாரையும் அவருக்கு உதவியாக இருந்த ஒருவரையும் கைது செய்த போலீசார் தப்பியோடிய ஒரு நபரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கொரக்காவடி கிராமம் அருகே ராமநத்தம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 இருசக்கர வாகனங்களை சோதனை செய்ததில் 100 பாக்கெட் கள்ளச்சாராயம் கடத்தி வந்த 4 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 2 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். வேதாரண்யத்தில் இருவேறு இடங்களில் எரிசாராயம் காய்ச்சுவதில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்யப்பட்டு 220 லிட்டர் சாராய உரல் அளிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தின் புதிய எஸ்பியாக எஸ்பி மணி பொறுப்பேற்றுக் கொண்டார். கள்ளச்சாராயம், லாட்டரி விற்பனை, ரவுடியிசம் மற்றும் குற்றச்சம்பவங்கள் நடப்பது தெரியவந்தால் பொதுமக்கள் தனக்கு தெரிவிக்கலாம் என்றும் தகவல் தெரிவிப்பவர்களின் ரகசியம் காக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
அதற்காக 6374111389 என்ற வாட்ஸ்அப் எண்ணையும் புதிய எஸ்பி மணி வெளியிட்டுள்ளார். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் இடுக்கி, தொடுப்புழா, கட்டப்பனை, நெடுங்கண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளன. பல வீடுகளின் கூரைகள் காற்றால் பெயர்த்து எரியப்பட்டுள்ளன. ஏராளமான மின் கம்பங்கள் சாய்ந்து உள்ளன. சாலைகளில் மரங்கள் ஒடிந்து விழுந்துள்ளன. ஆனாலும் இதுவரை உயிர் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. தற்போது இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி திரைப்பட நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மயிலாடுதுறை நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் 55 பேருக்கு மக்கள் இயக்கத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் பாத அபிஷேகம் செய்து கௌரவித்தனர். மேலும் முகக்கவசம், கையுறை, சானிடைசர் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினர். சென்னை மாதவரம் பொன்னியம்மன் நகரைச் சேர்ந்த ஓட்டுநரான கருப்புசாமி என்பவர் பணியில் இருந்தபோது குடிபோதையில் கத்தியுடன் வந்த ஒரு நபர் கருப்புசாமியை கத்தியில் தாக்கிவிட்டு சென்றுள்ளார். இதனால் கருப்புசாமி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அங்கு வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் வியாசர்படி பகுதியில் பதுங்கியிருந்த மகேஷை கைது செய்தனர். அரசு கொரோனா தொற்றுக்கான பாதுகாப்பு உபகரணங்களான மாஸ்க் மற்றும் கிருமி நாசினிகள், பாதுகாப்பு கவச உடைகள் போன்றவற்றிற்கு விலை நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் அதிக விலைக்கு விற்கக்கூடிய கடைகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் தமிழக அரசு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் விழுப்புரம் நகர மருந்து கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்ட நகைக்கடையை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். ஊரடங்கு காலத்தில் விதிமுறையை மீறி செயல்படும் கடைகளுக்கு தொடர்ந்து சீல் வைக்கும் பணி நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பரிகார பூஜை என்ற பெயரில் நூதன முறையில் 7.5 பவுன் தங்க நகையை திருடிய தனியார் பொறியியல் கல்லூரி ஊழியர் முத்துராமலிங்கத்தை கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கொரோனா சிகிச்சை தொடர்பான மருத்துவ கழிவுகள், பாதுகாப்பு உபகரணங்கள் போன்றவை கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மருத்துவ கழிவுகளை வளாகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பெரோஸ்கான் அப்துல்லா இன்று பொறுப்பேற்றார். மாவட்டத்தின் 12வது கண்காணிப்பாளராக அப்துல்லா பொறுப்பேற்றுள்ளார். புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பேற்ற நிலையில் மாவட்டத்தில் உள்ள துணை காவல்துறை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் என ஏராளமானோர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சாலைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டுள்ளதால் கொரோனா தொற்று மீண்டும் பரவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் வால்பாறையில் காவல்துறையினர் அண்ணா சிலை, காந்தி சிலை பகுதியில் வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வால்பாறையில் தேவையில்லாமல் சுற்றித் திரிபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் போடி பகுதியைச் சேர்ந்த பசுபதி என்பவர் போடி அரசு மருத்துவமனையில் செவிலியாக பணிபுரிந்து வந்தார். தொடர்ந்து கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் பசுபதிக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதையடுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பசுபதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். பசுபதியின் மறைவால் சக செவிலியர் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக அரசு சார்ந்த பணிகள் முடங்கி போன நிலையில்
ஆவடி இசேவை மையத்தில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சமூக இடைவெளியின்றி குவிந்ததால் நோய் தொற்று அதிகரிக்கும் எனவும், இதனை தவிர்க்க ஆவடி மாநகராட்சி மற்றும் ஆவடி வட்டாட்சியர் அலுவலகம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக 80 ஆக்சிஜன் படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு தற்போது தளர்வுகளுடனான பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் தேனி நகரில் அத்தியாவசிய தேவையின்றி முன்பதிவு செய்யாமல் உழவும் வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இந்நிலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் ஆவணங்கள் இன்றியும் அத்தியாவசிய தேவையில்லாமலும் சுற்றித் திரியும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் விதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஒத்தலவாடி செய்யாறு ஆற்றுப்படுகையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 6 மாட்டு வண்டிகளை சேத்துப்பட்டு தாசில்தார் பூங்காவனம் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் வரதராஜ் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர். காவல்துறையினரை கண்டதும் மாட்டு வண்டிகளை ஓட்டி வந்த 6 நபர்கள் தப்பி ஓடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றிய 2 இளைஞர்களை வனத்துறையினர் கைது செய்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சின்னப்புளியம்பட்டி பகுதியில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட 14 மளிகைப் பொருட்களை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட எஸ்பி மனோகரன் உத்தரவின்படி ராஜபாளையம் நகரில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காவல்துறை சார்பில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. 17 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான 5 கிலோ அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. சோமையாபுரத்தில் நடந்த முதல் நிகழ்ச்சியை டிஎஸ்பி நாகசங்கர் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறையில் நேற்று இடி மின்னல் காற்றுடன் பெய்த மழையில் மின்னல் தாக்கி 2 பேர் படுகாயமடைந்தனர். 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தன. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சாய்ந்த மின்கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்து மின் இணைப்பை சீர் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பொது முடக்கத்தில் உணவின்றி தவிக்கும் ஆதரவற்ற முதியவர்கள் ஏழை எளியோர்களுக்கு ஓம் ஸ்ரீ நாகநாத சுவாமி மாதுளாம்பிகை பிரதோஷ அறக்கட்டளை குழு சார்பில் கடந்த 9 நாட்களாக நாள்தோறும் சுமார் 400 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் துவரங்குறிச்சியில் தமாமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் துவரங்குறிச்சி கிளை சார்பில் சுமார் 350 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காவல் நிலையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செஞ்சி காவல் ஆய்வாளர் அன்பரசு தலைமை தாங்கினார். துணை காவல் கண்காணிப்பாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு செஞ்சி பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 40 பேருக்கு நிவாரண உதவியாக அரிசி, மளிகை, காய்கறி ஆகியவற்றை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் முடித்திருத்துவோர் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் குடும்பங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மற்ற கடைகளைப் போல முடித்திருத்தும் கடைகள் இயங்க அனுமதி அளிக்க கோரி முடித்திருத்தும் சங்கத்தினர் சாத்தூர் தாசில்தாரிடம் மனு அளித்துள்ளனர். பழனி அரசு மருத்துவமனைக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டி இயந்திரங்களை துபாய் வாழ் தமிழர்கள் வழங்கினர்.